ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது மாடி தோட்டத்தில் கரும்பு வளர்க்குறது எப்படின்ட்டு பார்க்கலாம். பொதுவாக மாடி தோட்டத்தில் கரும்பு வளர்க்கணுன்னா எல்லாருமே யோசிப்பாங்க, அதுக்குண்டான இடம்லாம் கரெக்டாக இருக்குமா, அது வளருமா அப்படின்ற டவுட் இருக்கும். எனக்கும் அது ஸ்டார்டிங்கில் இருந்தது. ஆனால் அதை நான் என்ன பண்ணேன்னா, நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற தண்ணி கேன் இருக்குது, அதை எடுத்து பாதியாக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான உரங்கள்லாம் நான் போட்டேன், மண்புழு உரம் எல்லாத்தையும் போட்டு. அதில் எனக்கு வந்து ஒரு கரும்பு துண்டு கிடச்சிது. அதை நான் என்ன பண்ணேன்னா, அரை அடியாக அந்த கரெக்டாக வந்து அரை அடியில் வந்து அந்த இதில் ஒரு ரெண்டே ரெண்டு கரும்பு துண்டை வந்து ஒரு 45 டிகிரிக்கு கொஞ்சம் சாஞ்ச மாதிரி எடுத்து நட்டுட்டு அதுக்கு தேவையான தண்ணியை மட்டும் ஊற்றிட்டேன். எனக்கு ஒரு வாரம் கழித்து பார்க்கும் போது அழகாக அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் நம்மளுக்கும் கொஞ்சம் ஆசையாக இருந்தது, சரி நம்மளும் இது வளர ஆரம்பிக்குது, நம்ம பண்ண முயற்சி கொஞ்சம் நல்லபடியாக இருக்குது அப்படின்ட்டு. அதனால் நான் மீண்டும் மீண்டும் என்ன பண்ணேன்னா, அதை ஒரு 2 டேஸ் ஆர் 3 டேஸ்க்கு ஒவ்வொரு தடவை பார்க்கும் போதும் அது நம்மளுக்கு தெரியும். ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் நான் வீடியோவும் போட்டிருக்கேன், அதில் நீங்கள் பாருங்கள். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர 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 நல்ல இது தெரிஞ்சுது ரிசல்ட்டு. இதுக்கு உரம்ன்ட்டு பார்த்திங்கன்னா, மாட்டு சாணத்தை வந்து தண்ணியில் கரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டுருவோம். கரும்பு வளர்க்குறது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, தண்ணி நிறைய தேவை. தண்ணி கொஞ்சம் நீங்கள் ஒரு நாள் கூட விடாமல் விட்டிங்கன்னா அப்படியே வாடிடும். கரும்பு இனிப்பாக இருக்கிறதால பூச்சிங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வரும். நீங்கள் ஒன்றும் பண்ண தேவை, அந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அது ஓடிடும். நீங்களும் என்ன மாதிரி மாடி தோட்டத்திலேயே கரும்பு வளர்த்து இந்த பொங்கலை நீங்கள் சிறப்பாக கொண்டாடுங்க. இனிய பொங்கல் திருநாள் நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.